பணம் நாவாந்துறை புனித நிக்கலஸ் தனசமோல்லியத்தினுடைய விளையாட்டுக் கழக மைதானத்திலே நடைபெறுகின்றது. இதற்கு தலைமை தாங்கும் திரு கமலேசன் அவர்களே. அதே போல என் முன்னாலே எனக்கு முன்னர் அதற்கு முன்னர் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணி திரு கரிகாலன் நவரத்னம் அண்ணன் அவர்களே, அவரை பற்றி நான் சொல்வதாக இருந்தால், தந்தை செல்வா காலத்தில் இருந்து தந்தை செல்வாவோடு ஒன்றாக தமிழரசு கட்சி, அதே போல டாக்டர் நாகநாதன், தலைவர் வன்னியசிங்கம், தலைவர் அமிர்தலிங்கம் போன்றவர்களுடன் அரசியல் பயணத்தை மேற்கொண்டவர். தந்தை செல்வாவுக்கு மிகவும் அன்புக்கு பாத்திரமானவர். திரு கரிகாலன் நவரத்னம் அவர்களுடைய பிரியா அந்த அவருடைய சட்டத்தரணியாக பொறுப்பேற்ற நேரத்திலேதான், அந்த வைபவத்திலேதான் தந்தை செல்வா அவர்கள் உரையாற்றினார், தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு சொல்ல விரும்புகின்றோம், தந்தை செல்வா கூறி சென்றதையும் இன்றைக்கு புறக்கணித்து நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த அடாவடித்தனம், துரோகம், இந்த சரணாகதி அரசியலை பார்த்தால் கடவுள் வந்தாலும் தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாது என்ற நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆகவேதான் இந்த மாதிரியாக திரு கரிகாலன் நவரத்னம் அவர்கள் ஐயாவுடைய அண்ணனுடைய அந்த சட்டத்தரணியாக பொறுப்பேற்கின்ற அந்த விழாவிலே தந்தை செல்வா அவர்கள் உரையாற்றினார். அது மாத்திரமல்ல, அவர் 20 வயதிலே இருந்த பொழுது, மாணவனாக இருந்த பொழுது, 1961 ஏப்ரல் மாதம் 56 நாட்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலகங்கள் கச்சேரிகளுக்கு முன்னாலே ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளையும் பெற்றுக் கொண்டு, ஏன் முஸ்லிம் பெண்களுமாக அறப்போராட்டம், சத்தியாகிரக போராட்டம், தமிழரசு தபால் தலை வெளியிடுகின்ற போராட்டமாக 2 மாதங்கள் ஏறக்குறைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அப்படியே ஸ்தம்பிதமடைந்தன. அவ்வாறு நிலை குலைந்த நேரத்திலே தான் அன்றைய பிரதமர் திருமதி சிறிமா பண்டார் நாயக் அவர்கள், அப்பொழுதுதான் யாழ்ப்பாணத்துக்கு மிகப்பெரிய அளவிலே ராணுவம் கொண்டு வந்து குவிக்கப்பட்டது. அங்கே மறுபடித்துறை போராட்டங்களிலே நிரந்தரமாக ராணுவ முகாம் 61 தான் அமைக்கப்பட்டது. உடனடியாக இரவோடு இரவாக தலைவர்கள் கைது செய்யப்பட்டு, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த தலைவர்கள், ஏனைய தொண்டர்கள் பலர் கைது செய்யப்பட்டு கொழும்பில் இருக்கக்கூடிய பனாகுடை ராணுவ தலைமை காரியாலயத்திலே, இலங்கை ராணுவத்தினுடைய தலைமை காரியாலயம் பனாகுடையில் அமைந்திருக்கிறது, அங்கே சிறைப்படுத்தப்பட்டார்கள். தடுப்பு காவலிலே 6 மாதங்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த தலைவர்களோடு ஒன்றாக இருந்தவர் தான் தடுப்பு காவலிலே அண்ணன் கரிகாலன் அவர்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தனையா அவர்கள், அதில் பிடிபட்டவர்கள் பலர் என்ன செய்தார்கள் தெரியுமா? மன்னிப்பு கடந்த சம்பந்தனையா வெளியில வந்துட்டேன். இதுதான் சம்பந்தனையா அந்த கட்டித்தனம். நாங்கள் கேட்க விரும்புகிறோம், நான் 6 மாதம் இருந்து வந்தேன் என்று சம்பந்தனையா சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இந்த அரசியல் விட்டு ஒதுங்குகிறேன். அப்போதெல்லாம் ஐயா நல்ல பெரிய கட்டிக்காரன், நல்ல சட்டத்திறனி, நல்ல டென்னிஸ் பிளேயர், ஐயா நல்ல டென்னிஸ் ஆடுவார். அப்படியானவர் 6 மாதம் இருக்க முடியாது என்று ஓடி வந்தவர். அதே மாதிரியான மனநிலையில் தான் இன்றைக்கு தமிழகத்துக்கு தலைமை தாங்கிறார்கள். இந்த தள்ளாத வயதிலே தந்தை செல்வாவால் இருக்க முடியும் என்றார். அவருடைய 80வது வயது வரை போராட்டங்களிலே அவரால் கலந்து கொள்ள முடியும் என்றால், இன்றைக்கு தந்தை செல்வாவை நான் அண்மையிலே ஒரு பேச்சை பொழுது சொன்னேன், தமிழ் மக்கள் மதங்களை மறந்து செயற்பட்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான இந்துக்கள் தந்தை செல்வாவை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சாதியங்களுடைய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். வெள்ளாத சமூகம் அல்லாத தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் கடந்த சில காலங்களுக்கு முன்னர் சம்பந்தரையாவை நாங்கள் தலைவராக ஏற்றுக் கொண்டிருந்தோம் என்றால், அது கூட ஒரு பிரதேசத்தை கடந்து கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒருவரை நாங்கள் ஏற்றுக் கொண்டிருந்தோம். ஆகவே சாதி மத பிரதேச வேறுபாடுகளை கடந்து தமிழ் தேசியமாக எங்களுடைய மக்கள் ஒன்றுபட்டிருந்தார்கள் என்பதை சொல்ல வேண்டும். இன்றைய தினம் கூட
நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த யாழ்ப்பாண மறை மாவட்ட கத்தோலிக்க பீடத்தினுடைய பிஷப் அவர்களை, நாங்கள் ஆண்டகை அவர்களை சென்று திரு விக்னேஸ்வர ஐயா தலைமையிலே தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அடங்கிய குழு சென்று ஐயாவினுடைய ஆண்டகையினுடைய ஆசீர்வாதத்தை நல்லாசிகளை பெறுவதற்காக நாங்கள் சென்றிருப்போம். எங்களுக்கு அவர் மிகச் சிறப்பாக நல்லாசிகளை வழங்கியிருந்தார். ஆக இவ்வாறுதான் நாங்கள் மதுரை தீமையை கட்டி வளர்க்க முடியுமே ஒழிய நாங்கள் இன்று நீங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கத்தோலிக்கர்கள், கத்தோலிக்கத்திலே கிறிஸ்தவத்திலே தான் பிரிவுகள் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில எங்களுக்கு இல்லை தெரியாமல் சிங்கள பௌத்தத்துக்கு எதிராக இன்றைக்கு பார்த்தோமாக இருந்தால் எங்கள் எல்லாருக்கும் இந்தியாவிலே பௌத்த மதத்தோடு இந்த மக்கள் சேர்ந்துவோம் நடைபெறுகிறார். ஆனால் இங்கே எங்களுக்கு எங்களை அழிப்பதற்காக அவர்கள் பௌத்த மதத்தை பாதிக்கிறார். புத்த பெருமானுக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்களும் வழங்குகின்றோம். அந்த இடங்களை தாண்டி செல்கின்ற பொழுது நாங்களும் வாகனத்தை இறங்கி வழங்குகின்றோம். ஆனால் ஆக்கிரமிப்பின் சின்னமாக புத்த பெருமான் பாவிக்கப்படுகின்ற காரணத்தால் தான் எந்த ஒரு பௌத்தரும் வாழாத இடத்திலே புத்தர் சிறைகளை நிறுவுகின்றீர்கள். விஹாரங்களை நிறுவுவதன் மூலம் சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்துவதுதான் நாங்கள் விருக்கின்றவர்களுடைய கருதும் அல்ல. இதை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த இனப்படுகொலையினுடைய உச்சமாக வெளிக்கடை கொழும்பு வெளிக்கடை வெஞ்சரையிலே 35 தமிழ் அரசியல் கைதிகள், எங்களுடைய தலைவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன் போன்ற 35 அரசியல் கரை கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஜூலை 27 18 கொல்லப்பட்டார்கள். இந்த மாதிரியான படுகொலைகள் நடைபெற்றதுதான் எனக்கு தமிழ் தேசிய வீரர்கள் தினம் என்று ஜூலை 25 அந்த 53 தமிழ் அரசியல் கைதிகளுக்கு மாத்திரமல்ல 3000 மேற்பட்ட அந்த 83 இனப்படுகொலைகள் என்ன காரணம், கலவர் ஒன்று செய்யப்பட்டார்கள். கோடானு கோடி சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். குழந்தைகள் பாதுவர்கள் என்று பகைதொகை என்று 3000 மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்திலே அதை தமிழ் தேசிய வீரர்கள் தினம் என்று நாங்கள் இந்த போராட்டத்திலே இனப்படுகொலை செய்யப்பட்ட 100,000 மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்களுக்கு அவர்களை நினைவு கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த போராட்டத்திலே தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்திலே வீரமுகி போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த மா வீரர்களையும் வீர மரவர்களையும் சேர்த்து அவ்வளவே நாங்கள் இன்றைய தினம் ஜூலை 25 தமிழ் தேசிய வீரர்கள் தினமாக அந்த மாவீரர்கள் வீர மரவர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரையும் அரசியல் கைதிகள் உட்பட எல்லோரையும் நாங்கள் தமிழ் நேஷனல் ஹீரோஸ் டே இதுவரத்திலே பல இடங்களில் அரசிக்கப்படுகிறது. ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய நினைவு நாட்களை அந்த இறந்து போன மக்களை, இறந்து போன பொதுமக்களை, இறந்து போன மாவீரர்களை வீர மரவர்களை அனுஷ்டிப்பதை, அவர்களை நினைவு கூறுவதை உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது போலதான் புள்ளிவாய்க்கால் படுகொலை இனிமேல் வர வீரர்கள் வரும் காலங்களிலே நவம்பர் 27 வரப்போகின்ற மாவீரர் நாள் இது போன்ற இடங்களை நாங்கள் அனுசரிப்பதன் ஊடாகத்தான் அந்த போராட்டத்திலே கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுவதன் ஊடாகத்தான் அவருடைய எண்ணங்களை நாங்கள் எவ்வாறு அடையப் போகின்றோம், அதற்கு மக்கள் எதற்கு தயாராக இருக்கின்றார்களா, அவர்களை தயார்படுத்த வேண்டிய நாங்கள் தயார்படுத்தோம் என்று சொல்லுவது அரணிக்க வேண்டாம். வீட்டுக்கு ஒரு ஆயுத போராட்டத்தை ஆரம்பிக்க போறாரு அவ்வாறு அல்ல. ஆயுத போராட்டம் இன்னொரு 20-25 ஆரம்பிக்கப்படக்கூடாது என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கிறார். ஆனால் இந்த ஆயுத போராட்டம் வீண் போய்விட்டது என்று ஆனவர் சொன்னால் அது மிக மிக தவறு. அதுதான் இன்றைக்கு எங்களை சர்வதேசத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை வரை கொண்டு சென்று விட்டிருக்கிறது. அது நூலாக நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இலங்கையினுடைய நடைபெற்ற போர்க்குற்றங்கள் இனப்படுகளுக்காக இன்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கட்டும், இன்றைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும், ஏன் கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனா உட்பட
ராணுவ தளபதிகள், இப்போது இருக்கக்கூடிய தளபதி சரத் பொன்சேகா, அதே போல ஏனையவர்கள் அத்தனை பேர், இன்றைக்கு இருக்கக்கூடிய தளபதி சவேந்திர சில்வா போன்றவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி தண்டனை பெறுவதை தவிர, பெற்றுக் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதற்காகத்தான் பரிகார நீதி என்று ஒன்று இருக்கிறது. இவ்வாறு இனப்படுகிற போர்க்குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட மத நாடுகளிலே ரெமிடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். இந்தோனேசியாவில் இருந்து கிழக்கு தீமோர் வாக்கெடுப்பு நடத்தி பிரிக்கப்பட்டது, சூடானிலிருந்து தென் சூடான் வாக்கெடுப்பு நடத்தி பிரிக்கப்பட்டது. ஏன் எங்களுடைய போராட்டம் உச்சமாக நடைபெற்றிருந்த நேரத்தில்தான் 2008 கொசோவா நாடு வாக்கெடுப்பிலே தீர்மானித்து பிரிந்தது. அது நேட்டோ நாடுகள் அதை போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி அவர்கள் நடத்தியிருந்தாலும் ஐநா நடத்தாவிட்டாலும், இது போல உலகத்தின் பல நாடுகளிலே கனடாவிலே கியூபெக் மாநிலத்திலே ரெஃபரண்டம் சர்வதேச வாக்கெடுப்பு இருக்கிறது, பிரித்தானியாவிலே ஸ்காட்லாந்திலே சர்வதேச வாக்கெடுப்பு நடைபெறுது. ஆகவே ஒரு மக்களுடைய அந்த சர்வதேச வாக்கெடுப்பின் பிரகாரம் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை விருப்பங்களை தெரிவு செய்யக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஒரு வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோருகின்ற நிலையிலே தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே உறுதியாக இருக்கிறது. ரெண்டு பிரதான விடயங்கள், இலங்கைக்கு இல்லை, அரசியல் தீர்வு இல்லை. அப்படி என்றால் என்ன நடக்க போகிறது? நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு திருமதி அனந்த சசன் அவர்களும் நானும் 12 தடவைகளுக்கு மேல் சென்று நாங்கள் அங்கே எங்களுடைய மக்களுக்கு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறோம். கடந்த 52 நாட்கள் சதி புரட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது, நவம்பர் மாதம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமைச் செயலகம் அமெரிக்க நாட்டின் நியூயோர்க் அந்த கட்டிடத்துக்குள்ளே சென்று அங்கே இனப்படுகொலையினுடைய ஆணையாளர் உட்பட பலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினேன். நான் கேட்க விரும்புகிறேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், திரு சுமந்திரனாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அந்த ஐக்கிய நாடுகள் தலைமை காரியாலயத்துக்குள்ளே போய் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் என்று சொல்ல முடியுமா? உங்களுக்கு எம்பி பதவி இருக்கிறது. இது வரும் சிவாஜிலிங்கமாக முன்னாள் எம்பி, முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர், முன்னாள் வல்வெட்டுத்துறை நகரசபை தலைவர் என்ற அந்த அட்டையை வைத்துக் கொண்டுதான் நான் எங்களுடைய புலம்பெயர் நபர்களுடைய உதவியோடு அந்த சந்திப்புகளை நடத்தக்கூடியதாக இருந்தது. நவம்பர் மாதம் 6 2018 அன்றுதான் அமெரிக்காவுடைய இடைக்கால தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற செனட் சபை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அங்கே அவர்கள் அதிலே மிகவும் முக்கியமாக மூழ்கி கொண்டிருந்த நேரத்திலே கூட என்னுடைய சந்திப்புகள் நடத்தப்பட்டன. அதே போல நவம்பர் 7 அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியுடைய மாளிகை மனித மாளிகைக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திலே அமெரிக்காவினுடைய ராஜாங்க துணைக்கிழக்கை சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகளையும் செனட்டர்களையும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே சர்வதேசத்திலே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு உறுதியாக குரல் கொடுப்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே போல ஏறியவர்கள் இன்றைக்கு பார்த்தோமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய தலைவர் கைகாட்டிய அமைப்பு, அவர்கள் சொன்ன காரணத்தால் வீட்டு சின்னத்துக்கு நாங்கள் போடுகிறோம், அவர் கையை காட்டினால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சில மக்களுக்கு இடையிலே ஒரு மன கிளேசம் சந்தேகம் இருக்கிறது. நான் சொல்ல விரும்புகிறேன், விடுதலை போராட்டத்திலே தலைவர் பிரபாகரனோடு சேர்ந்து போராடிய தமிழக விடுதலை புலி இயக்கத்தினுடைய உபத்தலைவர் மகேந்திர ராஜா மாத்தியாவை தலைவரும் கையை காட்டினார், ஒருவர் உதவி கொடுத்தார் என்று யாராவது பேசுகிறார்களா? ஏன் ஜெயசுக்குரு வெற்றி நிச்சயம் என்ற வன்னியை மீட்கின்ற ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக தடுப்பு யுத்தத்திலே 1000 கிழக்கு மாகாண படையணிகளை ஜெயந்தன் படையணி போன்றவற்றை போரித்து மட்டாம்பாடு தளபதியாக இருந்த கருணா அவர்கள், திரு கருணா அவர்கள் அதை தடுத்து நிறுத்தி தலைவரிடம் பல வீர பதக்கங்களை பெற்றாரே, தலைவர் கையை காட்டினவர் தானே, இப்பொழுது கருணாவை நீங்களும் நாங்களும் ஏற்றுக்கொள்ள தயாரா? அதுபோலத்தான் தமிழ் தேசிய கூட்டம் இன்றைக்கு துரோகம் சரணாகதி அரசியல் நோக்கி போய் கொண்டிருந்தார். சமுதிரியா என்று சொன்னார் கடந்த டிசம்பர் மாதம் 18 இலங்கை காங்கிரஸ் கட்சியுடைய 70வது வயதிலே சொன்னார், இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கம் தோற்கடிக்கப்பட்டது,
நல்ல விடயமாக இருந்திருக்கலாம், இருக்கலாம், நல்ல விடயமாக இருக்கலாம். அப்படி அல்ல ஐயா, இவ்வளவு ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்படுவதற்கும், இவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதற்கும், ஆயிரக்கணக்கான பெண்கள் மான கொல்லப்படுத்தப்படுவதற்கும், கோடான கோடி சொத்துக்கள் இழப்பதற்கும் நீங்கள் நல்லபடியமாக தெரிகிறதா? நான் கேட்க விரும்புகிறேன், கனடா அமெரிக்கா கொண்டு வந்த போர் நிறுத்தத்தை நிராகரித்ததன் மூலம் நீங்கள் அந்த படுகொலைக்கு நீங்கள் உதவினீர்களே. திரு கரையாளன் அவர்கள் இருக்கிறார்கள், கனடாவினுடைய ஒன்றிய மாநிலத்தினுடைய கோப்ரே அவர்கள், திரு கோப்ரே அவர்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்கிறோம் கேட்கிறோம் பதில் சொல்ல தயாராக இல்லை என்றால் பொய் என்று சொல்வீர்கள். சொன்னால் பொய் என்றால் எனக்கு இன்றைக்கு சுமந்திரன் அவர்கள் அரை விடுதலை சொல்லிக்கு ஆயிரம் கோடியில் நஷ்டம் போடுறாராம் போடுவாரோ சோதனை பொய் என்றால் முடியாது, பேசாமல் இருக்கிறீர்கள். திரு சுமந்திரன் வடக்கு கிழக்கு பிரிப்புக்காக கிழக்கு மாகாணத்தை பிரித்ததற்கு எதிராக அந்த நேரத்திலே திரு சரிகாந்தன் அவர்கள் ஜெலவனுடைய முதல்வராக இருந்த நேரத்திலே ஜெலவ இயக்கத்தை சேர்ந்த இப்பொழுதும் அதிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மாகாண சபையினுடைய பிரதி அவைத்தலைவராக இருக்கக்கூடிய திரு பிரசன்னா இந்திரகுமார் பேரிலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதிலே திரு சுமந்திரன் தான் சட்டத்தரணி. ஆகவே அந்த வகையிலே அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த என்ன செய்தார் தெரியுமா? 2008 அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது திரு சுமந்திரன் சட்டத்தரணி, இப்பொழுது ஜனாதிபதி சட்டத்தரணி என்ன செய்தார் தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டிலே உயர் நீதிமன்றத்திலே பிரதம நீதிஸ்தருக்கு முன்னால் என்ன சொன்னார் தெரியுமா? வழக்காளிகளை கேட்காமலே நான் வழக்கை வாபஸ் வருகிறேன் என்று சொன்னார். இதை பற்றி கூறுவதற்கு ஒவ்வொரு கூட்டமாக சொல்கிறோம், ஐயா சுமந்திரன் மௌனம் சொன்னால் நீதிமன்ற பதிவேடுகளை வழியில சொல்லுவோம். அல்ல சுவாதிக்கு இப்படி போய் சொல்ற 500 கோடி 1000 கோடி 2000 கோடிக்கு வழக்கு போடலாமே. ஐயா சுமந்திரன் அவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சீங்களே, இந்த காணொலியை பார்த்து பார்ப்பீர்கள் கேட்பீர்கள். அது நீங்கள் அதிலே மௌனமாக இருக்கிறது நீங்க கட்டிக்கலாம். தலைய போட்டு முன்னே பிரச்சனை படுத்தவர்கள் கேட்காத மாதிரி ஊர்ல சில பேர் சொல்றாங்க தெரியுதானே, அது நான் குறைபாடாக சொல்லவில்லை, பயந்து போனவர்களை சொல்வார்கள். இது காரிய செயல் ஏதாவது அவர்களுக்கு எதிராக நீங்க கட்சி கேட்டுரும் என்ன சொல்ற விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிங்கள ஊழியர்களை சமத்துக்க வேண்டியவருக்கு போட்டி கொடுத்தார், அதே சமத்துக்கு நான் போட்டி கொடுத்தேன். நெத்தியில் அடித்தார் போல் பிரபாகரன் பயங்கரவாதம் தலைவரா என்று கேட்டபொழுது இல்லை, அவர் தமிழின தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய தலைவன் வீரன் என்று நான் சொல்லியிருக்கேன். சிங்கள மொழியை பயங்கரமான வைரஸாக பரவி கொண்டிருந்தது. எனக்கு எதிராக தொடர்ந்து சிங்களத்திலே தூசண வார்த்தைகளிலே தொலைபேசி அழைப்புகள் வருது. அப்படி என்றால் நான் தமிழ் மக்களுக்காக சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் அர்த்தம். திரு சரிதரன் சொன்னார் அண்மை காலத்தில், கொஞ்ச காலத்துக்கு முதல் 2015 12,000 புலிகளும் சாயங்களை திறந்திருக்க வேண்டும். இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் தவறு. இன்றைக்கு அந்த அதுபோன்ற பல புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்களும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது எங்களுக்கு வேதனை தருகிறது. தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் மே மாதம் 14 ஆயுத போராட்டத்தை மௌனிக்கின்றது என்று தீர்மானித்ததன் பின்னர் அவர்கள் சயனை சேர்த்து இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வெள்ளக்கொடியுடன் வந்தார்கள், போர்க்கைதிகளாக சரணடைந்தார். அவர்களுக்கு பலருக்கு புனர்வாழ்வு ஏற்படும். இன்றைக்கு 1000 கணக்கானவர்கள் காணாமல் போக செய்யப்பட்டிருக்கிறார். நிற்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. அவ்வாறு சொல்லிய சுமந்திரனும் இன்றைக்கு திரு ஸ்ரீதரனுமாக இணைந்து வாக்கு வேட்டையிலே, அந்த விருப்பு வாக்கு வேட்டையிலே இறங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு திரு ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரனை தோளிலே சுமந்து கொண்டு வருவதாக நான் சொன்ன பொழுது ஒரு கூட்டத்திலே சொன்னார், தம்பி அப்படி எல்லாம் கிடைக்காதோ, ஒரு 300 போக ரோட்டியர்களால் வழியை காண இல்லையா, விளக்கு மாற்ற கொண்டு போகலாம், சுமந்திரனுடைய விளக்கு மாறு, அவரை கொண்டு போக முற்படுகின்ற என்று சொல்லுங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு இவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. மாவு சேனாதிரி அண்ணனை பார்த்தால்
அவர் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் சொல்றாரு. அவர் வளர்ந்திருக்கிறாரே ஒழிய அவருடைய அறிவோ அவருடைய துணிச்சலோ அவரு ஆளுமை எவ்வாறு இருக்கின்றது என்றால், இன்றைக்கு சுமந்திரன் தான் நடைமுறையிலே தமிழக கட்சியுடைய தலைவர். ஐயா தம்பி பேரவையில் இருக்க, அதே போல சம்பந்தனையா தலைவர், கடைசியாலத்தில் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டும் சேர் தலைவராக ஸ்டாலின் நியமித்தார். அதே போல சுதந்திரன் தன்னைத்தானே சேர் தலைவராக நியமித்துக் கொண்டும் விளையாட்டு நடக்குது கேம் போல். ஆக எங்களை பொறுத்தளவிலே அவர் இந்த இனத்திற்காக எங்களுடைய இனத்தினுடைய உரிமையை தோற்கடிப்பதற்காக இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களை மூன்று தடவைகள் பிரதமராக இருந்த பொழுது என்ன நிபந்தனையும் இல்லாமல் காப்பாற்றினீர்களே. அதே போல நான்கு தடவைகள் பரவ செல்ல திட்டத்திற்கு வாக்களித்தீர்களே. என்னை சரவணமான ஐயா மகளுக்கு மகளிருந்த பேர்த்தேக்கு ஜனாதிபதி மைத்திரி பால சரியாக வந்து கேக் பண்ணினேன். சரியா கேக் பண்ணுறேன், நல்ல விஷயம், உங்க மகளை விருப்பப்படணும். ஓகே சரி. சுமந்திரன் ஐயா அங்க வந்து ரணில் விக்ரமசிங்கு நுங்கு கொடுத்தார், இடம் வெட்டி கொடுத்தார், வெட்டி கொடுத்து தமிழர்களுக்கு என்ன சாதிச்சு? நீங்க வந்து உங்களோட மகளுக்கு கொடுந்து கேக் பண்ணி போட என்ன சாதிச்சு? உங்களுக்கு தெரியும் அரசியல் கைதி ஆனந்த சுதாகர் அவருடைய மனைவியினுடைய மறைவுக்கு அங்கே ஆனந்த சுதாகர் சிறைச்சாலை வாகனத்திலே அழைத்து வரப்பட்டு ஈமை கிரியர்கள் முடிவடைந்த தொடர்ந்து நேரம் பெற்ற பொழுது 7 வயது சிறுமி தந்தையுடன் சேர்ந்து சிறைச்சாலை வாகனத்திலே ஏறியதை எத்தனை பேர் காணொலி மூலம் புகைப்படங்கள் மூலம் பார்த்து கலங்கிறோம். ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டது, பார்க்கிறேன் பார்க்கிறேன் என்றார். போயிட்டார் ஐயா. ஐயா உங்க மிருசூரிலே 8 பேர் படுகொலை செய்யப்பட்டது, 2 சிறுவர்கள், அத்தனை பேரும் மொழிகள் பார்க்க போனவர்களுடைய கழுத்து அந்த குரல் வளங்கள் உடைக்கப்பட்டு மனசல குழியில போடப்பட்டவர்கள், அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிக்கு பொது மன்னிப்பு கொடுத்திருக்கேன். நீங்க பார்த்துதான் இருந்தீங்க, கடைசி நேரம் உங்களுக்கு கேட்கலாம். 2 தமிழ் பெண் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள், அங்கே அவர்களுக்கு எதிராக பல துன்புறுத்தல்களை கைதிகள் செய்து கொண்டிருக்கார்கள், பாலியல் துன்புறுத்தல் உட்பட. இவ்வாறு நடக்கின்ற விஷயங்களை 100 பேரை விடுவிக்க முடியாது. நீங்கள் இப்ப சேராது என்ன சேராதாய கடிதம் எழுதுறேன் வந்து ராயபக்ஷ பொம்மை எண்ணுக்கு எதிரான ராயர்களோ இருக்கீங்க, நீங்க உங்கள பக்கத்துல 2 பேரும் இருக்கீங்க, எடுக்க முடியாது. நீங்க டக்ளஸ் ஐயா லிஸ்ட்ல கொடுக்குற சரி, அப்ப அவர் டக்ளஸ் ஐயா அப்ப இல்ல. ஆக இந்த மாதிரி வசனங்களை அவர் அது போல சுதந்திரம் ஐயா உடனே கொடுக்குறாரு, அவருக்குடைய லிஸ்ட் பட்டியல உங்களுடைய காலத்தில் காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை, காணி பிரச்சனை, காணி போலீஸ் அதிகாரங்களை அமல்படுத்துவது போன்ற எதையும் செய்ய முடியாது. நீங்கள் கூட்டமைப்பு சோரம் போகின்ற துரோக அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் தமிழ் மக்களை பொறுத்தளவில் இன்றைக்கு ஒரு சில இடம் அவர்கள் பரப்புரையை நடத்துகிறார்கள், நான் கிறிஸ்தவர் எனக்கு வாக்களியுங்கள். இவ்வாறு நான் ஏற்கனவே சொன்னது போல இதிலே சாதி மத பிரதேச வேறுபாடு இல்லை. அதே போல இன்றைக்கு போராடியவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினா இன்றைக்கு என்ன நிலைமை என்பதுதான் கேள்வி. ஆகவேதான் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் தந்தை செல்வா அவருடைய கொள்கைகளை புறக்கணிக்கக்கூடிய விதத்திலே ஒரு கிறிஸ்தவராக, உண்மையான கிறிஸ்தவராக வாழ்ந்து தமிழ் மக்களுடைய மாபெரும் தலைவராக திகழ்ந்த தந்தை செல்வா அவருடைய அந்த கொள்கைகளை கோட்பாடுகளை காட்டி கொடுக்கின்றார். வாக்களித்து மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற செய்து விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலே 6 தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்ற பொழுது ஆகஸ்ட் மாதம் 6 தேதி விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலே பாராளுமன்ற குழு பாராளுமன்றத்திற்குள்ளே செல்வதை உறுதிப்படுத்தி எங்களுடைய அந்த அதன் மூலம் எங்களுடைய வடக்கு கிழக்கு மண்ணை நாங்களே ஆளக்கூடிய தீர்வை வருவதுதான் கொல்லப்பட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்களுக்கும் 50,000 மேற்பட்ட மாவீரர்களுக்கும் வீரமரவர்களுக்கும் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தமிழர்களின் தாகம் தமிழர் தாயகம். நன்றி, வணக்கம். சிறப்பான உரிய நிகழ்ச்சி சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்
முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமாக எம் கே சிவாஜிலிங்கம் அவர்களுக்கும் அது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக பிரபல சட்டத்தரணியும் தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவரும்